Hi, hello friends, welcome back to my channel. So, இன்னைக்கு நாம என்ன பார்ப்போம்னா எப்படி ஜெல்லி பண்ண போறோம்னு பார்க்கலாம். வாங்க ஓபன் பண்ணலாம். நான் வந்து இந்த பிராண்ட் ஜெல்லி கிறிஸ்டல் வாங்கி இருக்கேன். இது வந்து 90 grams. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் இருக்கு. அதுக்கு அப்புறமா கொஞ்சம் பவுடர் இருக்கு. நம்ம வந்து இது வந்து ஒரு பவுல்ல வந்து நம்ம போட்டுக்கலாம். சென்னை இந்த பவுல் வந்து mix பண்ண வந்து கம்ஃபர்ட்டபிளா இல்ல. சோ நான் வந்து இந்த பவுல மாத்திட்டேன். சோ இது வந்து நம்ம இதையும் கட் பண்ணலாம். இது வந்து பவுடர் sugar टी कप வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டர் 3 கப் ஆஃப் வாட்டர் இந்த மாதிரி டீ கப் வந்து நம்ம எடுத்துக்கணும். அது வந்து வாட்டர் வந்து நம்ம ஹாட் பண்ணிக்கணும் ஒரு 2 மினிட்ஸ். சோ நம்ம வந்து பாயில் பண்ணி இருக்க வாட்டர் வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. நான் ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். சோ நம்ம வந்து 45 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிடணும். இந்த 45 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து ஃபிரிட்ஜ்ல வச்சிடணும். ஃபிரிட்ஜ்ல வச்சதுக்கு அப்புறமா நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நல்ல ஒரு ஸ்ட்ராபெரி फ्लेவரா நல்லா இருக்கு. தரன் நம்பி போய் என்னோட ஜெல்லி வந்து நான் ஃபிரிட்ஜ்ல இருந்து எடுத்தாச்சு. நான் வந்து ஒரு ப்ளேட்ல போட்டு காமிக்கிறேன். நம்ம இப்போ நம்மளோட ஜெல்லி செம்மையா வந்துருச்சு. கட் பண்ணிக்கோங்க. சோ சூப்பரா செம்மையா நம்மளோட ஜெல்லி ரெடி. சோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். பை பை.